நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அன்பின் அப்பா அத்தியாயம் பதிமூன்று காலேஜில் புகார் கொடுக்க முடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியும் ஆனால் இதெல்லாம் செஞ்சா உங்கள் பையன் படிப்பு என்ன ஆகும் யோசிங்க இனியும் அவன் எங்கள் அன்பை நெருங்கினா உயிரோடு தான் இருப்பான் ஏன்டா இருக்கோம்னு பூமிக்கு பாரமா இன்பா சொல்ல அப்பா இல்லைன்னு அவனுக்கு கொஞ்சம் செல்லம் அதிகமா கொடுத்தது தப்பா போயிடுச்சு இனி அவன் உங்க பொண்ண மட்டும் இல்ல எந்த பொண்ணையும் தப்பா நெருங்காம நான் பாத்துக்கிறேன் அருளின் அம்மா சொல்ல தாராளமா பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் வெளியே அனுப்புங்க பெருசா ஒன்னும் பண்ண மாட்டோம் இன்பா சொல்ல அருளின் அண்ணன் தம்பி முன் வந்து நிற்க நானும் ஒரு அண்ணன் தான் தள்ளி நின்னா சேதாரம் குறைவா இருக்கும் மனோகரன் சொல்லிவிட்டு அருளின் அண்ணனை பிடிக்க இன்பா அருளை வீட்டின் வெளியே அழைத்து சென்றிருந்தான் மாமா இவன்தான் தான் அன்ப அழ இன்பா சொல்லிவிட்டு எதிரில் இருக்கும் டீக்கடை நோக்கி சென்றிருந்தான் மாதவன் அவனை முறைத்துப் பார்க்க அவரிடம் மன்னிப்பு கேட்டிருந்தான் அருள் இன்பா கையில் ஒரு சில்வர் ஜாடியுடன் வந்தவன் அதை மாதவன் கையில் கொடுக்க அவரோ கேள்வியாக இன்பாவை பார்க்க அவன் கைய கழுவி விட்டுடுங்க நம்ம பிள்ளைய தொட்ட கைக்கு நல்ல பரிசு இதுதான் இன்பா சொல்லவும் மாதவன் அதை கையில் வாங்கியிருந்தார் குணாவும் கிஷோரும் அருளை பிடித்திருந்தனர் மாதவன் அருளின் கையில் கொதிக்கும் வெந்நீரை விட அவனோ தெருவே கேட்க அலறியிருந்தான் மாதவன் ஜாடியை இன்பா கையில் கொடுக்க மனோ வீட்டை விட்டு வெளியே வர அருள் கையை உதறி அழ அருளின் தாய் மகனின் நிலை கண்டு அழுது துடிக்க தமையனோ தம்பியை மருத்துவமனை அழைத்து செல்ல பரபரப்பாக பைக்கை எடுத்திருந்தான் மாதவன் அருளின் தாயிடம் வந்தவர் என் மக இதை விட பெரிய வழியில துடிக்கிறா நடு ரோட்ல நாலு பேர் பாக்குற இடத்துல உங்க மகன் செய்ததுக்கு இனி என் மகளை தானே தினம் தீக்குளிக்க வைப்பாங்க இந்த காயம் ஆறிடும் என் மகளுக்கு உங்க மகன் செய்தது ஆறாதே மாதவன் சொல்ல அவரோ கண்ணீருடன் நின்றிருந்தார் இன்பா மாதவனின் பின்னே வந்து நிற்க மாதவன் பைக்கில் ஏறி அமர ஆண்கள் அனைவரும் கிளம்பியிருந்தனர் இல்லம் வந்ததும் மனோ அன்பின் அறைக்குள் செல்ல வள்ளியின் புடவையை முகத்தோடு மூடி படுத்து தூங்கியிருந்தாள் இருந்தும் அவளின் உடலில் மெல்லிய நடுக்கம் உணர்ந்து கொண்டுதான் இருந்தார் வள்ளி ரொம்ப பயந்து போயிருக்கா போல நடுங்கிக்கிட்டே இருக்கா பயத்துல சட்டு சட்டுன்னு எழுந்துடுறா வள்ளி கூற பிள்ளைய பார்த்துக்க நான் வராண்டா கூப்பிடு மாதவன் சொல்ல மனோ அவளின் தலைவருடைய விட்டு அவன் அரை கொள் இருந்தான் அந்த நாயோட கையே முறிச்சிருக்கணும் வெறும் சுடுதண்ணி பத்தாது அவனுக்கு மனோ சொல்ல டேய் வீட்டில் நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல எதுக்கு சண்டைக்கு போக நிக்கிற ஒரு வாரம் கழிச்சு சரியாகிடுவான் அவன் அதுக்கப்புறம் திரும்ப பொறுமையா அடிப்போம் இன்பா சொல்ல அன்புக்கு உடம்பு நடுங்கிக்கிட்டே இருக்கான் அம்மா சொன்னாங்க மனோ சொல்ல இன்பா அமைதியாய் அமர்ந்திருந்தான் என்னாச்சு இன்பா மனோ அவன் தோல் தொட்டு கேட்க பொண்ணா இருக்கிறது எத்தனை கொடுமை இல்ல அவன் தானே தப்பு ஆனா எல்லாரும் அன்போட ஒழுக்கத்தை தானே தப்பா பேசுவாங்க எனக்கு அவளை அப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குடா என்னால அவளை நெருங்கி நான் இருக்கேன் அன்பு எவனோ எதையோ பேசிட்டு போகட்டும் என்ன மீறி உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லணும்னு தோணுது ஆனா முடியாதே அன்பு இப்போதைக்கு பத்திரமா தெளிவா இருந்தா போதும் இன்பா சொல்ல எனக்கு மனசே சரியில்லைடா பேசாம நிச்சயத்தை தள்ளி போடுவா பைத்தியம் மாதிரி பேசாத மனோ வேணி என்ன பாவம் பண்ணா எத்தனை நாள் காத்திருப்பா சொல்லு ஊருக்கே சொல்லிட்டு இன்பா போடுவியும் கேட்க அன்பு தாண்டா எங்க வீட்டுக்கு எல்லாமே அவ சந்தோஷமா இயல்பா இல்லாம எப்படிடா ஏன் இப்ப ஊருக்கே அன்புக்கு என்னாச்சுன்னு சொல்லணுமா என் மூடு மனோ அன்ப பாதிக்கிற எதையும் என்னால அனுமதிக்க முடியாது உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ நிச்சயம் நடந்துதான் ஆகும் இன்பா சொல்லவும் மனோ அமைதியாக இருந்தான் காலையில் சொந்தங்கள் இல்லம் வந்து சேர நிச்சய வேலைகள் தொடங்கி இருந்தது மாலையில் நிச்சயம் என்பதால் மனோ அவன் அறைக்குள் இருக்க இன்பா வேலைகளை கவனித்தவன் அன்பை தேடி செல்ல அவளோ அழுகையுடன் அறைக்குள் அடைந்திருந்தாள் ஏன் அன்பு நேத்து அவ்வளோ சொல்லியும் இன்னும் என்ன பயம் எதுக்கு இந்த அழுக அவன் கைய பொசுக்கி விட்டாச்சு இனி உன்கிட்ட வாலாட்ட மாட்டான் செல்விமா இன்னைக்கு மனோக்கு கல்யாணம் நிச்சயம் அவன் காதல் வெற்றி அடைஞ்சு வீட்டில் உள்ள எல்லாரும் சம்மதம் சொல்லி நடக்குது அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் ஆனா அவன் உன்னையே யோசிச்சுட்டு இருக்கான் அவன் முன்னாடி பொய்யாவது சிரிச்சு இந்த விழா முடிகிற வரை இருந்துட எனக்கு உன் வலி புரியுதுமா இத கடந்துவான்னு சொல்றது சுலபந்தான் உன் வலி என்னன்னு என்னால உணர முடியுது நீ உன் வழியை கடந்து வர கண்டிப்பா நான் உதவி செய்யறேன் செல்விமா கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு இயல்பா இருந்துடுடா ப்ளீஸ் இது மனோக்கு முக்கியமான நாள் இன்பா சொல்ல அன்பு கண்ணை துடைத்திருந்தாள் மலை மனோ மாதவன் வள்ளி என அனைவரும் கலக்கத்துடன் கிளம்பி நிற்க அன்பு தெளிவாய் பட்டுப்புடவையில் கிளம்பி வந்திருந்தாள் அனைவரும் அவளை கலங்கிய கண்களுடன் பார்க்க இன்பா மட்டும் புன்னகை முகத்துடன் பார்த்திருந்தான் மண்டபம் வந்தபின் அன்புக்கு வேலைகள் இருக்க இயல்பாய் அனைவரோடும் ஒன்றியிருந்தாள் மாதவன் மகளின் தெளிவு கண்டு நிம்மதியாக இந்த நிம்மதிக்கு காரணமான இன்பாவை கண்டு மென்னகை பிறந்தது அவருக்கு அன்பை கொஞ்சம் இயல்பாக பார்த்த பின்பு மனு அவனின் அந்த நாளை இனிமையாய் கொண்டாட தொடங்கியிருந்தான் நிச்சய விழாவில் மனு மோதிரம் போட வர வினோத் சட்டென அவனின் அக்காவை பின்னே இழுக்க அங்கே சிரிப்பொலி மனோ வேணியின் கண் பார்க்க சட்டென கையை நீட்டியிருந்தாள் பின் மனோவிரலில் மோதிரம் போட வேணி வர மனோ அவனின் கையை மூடிவிட வேணி சாரி என இதழசிக்க கூட்டத்தில் உள்ள வாண்டுகள் சத்தம் எழுப்ப அவன் கையை பிரிக்க மனோகரன் கையில் மோதிரம் சேர்த்திருந்தாள் கிருஷ்ணவேணி இனிதாய் விழா முடிய வாழ்த்துகள் பரிசுகள் என பரிமாற்றம் நடக்க பின் பெற்றோரின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர் உணவு கூடத்தில் அன்பு அவளின் நண்பர்களுடன் நடக்க வினோத் அவளை தீயாய் முறைத்திருந்தான் எத்தனை சொன்னாலும் புரியாது இல்ல உனக்கு ஆம்பளை பசங்க கூட என்ன நட்பு உனக்கு எப்பவும் இப்படி ஆம்பளை கூட சுத்தினா இவ எல்லாத்துக்கும் தயாருன்னு கண்டவனும் தொட்டு பார்க்கத்தான் நினைப்பான் வினோத் சொல்லவும் அன்பின் கண்கள் மடை திறக்க ஏதாவது சொன்னா டேம் ஓபன் பண்ணிடு வினோத் அதற்கும் திட்ட அன்பு அழுகையோடு அவளின் அப்பாவை தேடி சென்றிருந்தாள் அன்பின் பின்னே அவளின் நட்புகளும் சென்றிருக்க அதை மனோவும் கேட்டிருந்தான் மனோமுகத்தில் சட்டென இருக்கம் பிறக்க இத்தனை நேரமும் இருந்த ஆனந்தமான மனநிலை மறைந்திருந்தது உணவை பாதியில் முடித்து எழுந்து நின்றவனை வேணி கேள்வியாக பார்க்க மனோ அவளை வேகமாக உண்ண சொல்லியிருந்தான் கை கழுவி விட்டு மேடைக்கு வந்து அன்பை தேட வள்ளி அவன் அருகே வந்து நின்றார் கொஞ்சம் சிரி மனோ ஏன் இத்தனை இருக்கும் முகத்துல ரெண்டு பேரையும் சேர்த்து சில போட்டோ எடுத்தா நம்ம கிளம்பலாம் வள்ளி விவரம் சொல்ல பாப்பா எங்கம்மா மனோ கேட்க இன்பா கிட்ட சொல்லி அவளை பாட்டி கூட வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் பிள்ளை முகமே சரியில்லை கோகிலா பாட்டியை பார்த்துப்பாங்க இன்பா அங்க இருக்கான் நீங்க அமைதியா வேணி கூட நில் இது உனக்கு முக்கியமான நாள் மனு வள்ளி எடுத்து சொல்ல மனு சரியன நின்றிருந்தான் நிச்சய விழா இனிதே முடிய மன வாழ்க்கை காண இருக்கும் ஜோடிகளை ஒன்றாக அமர்த்தி திருஷ்டி சுற்றி போட்டிருந்தனர் பின் அனைவரும் கிளம்ப நிற்க வேணி நாளைக்கு மாமா அத்தை வினோத் மூணு பேரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வா முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் இப்பவே பேசுறது நல்லது மனோ குறவும் என்னாச்சும் ஏன் உங்க முகம் சரியில்லை எதுவும் பிரச்சனையா நான் சொன்னதை செய் உன் கேள்விக்கெல்லாம் பதில் நான் நாளைக்கு சொல்றேன் மனோ பதில் தர எதுவும் பிரச்சனையா எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லிடுங்க நான் வீட்ல பேசுறேன் கிளம்பு வேணி நாளைக்கு பேசலாம் யாருக்கும் சொல்லாம நம்ம வீட்டுல மட்டும் சொல்லி கூப்பிட்டு வா பிரச்சனை ஒன்னும் இல்ல எதையும் யோசிக்காத மனோ சொல்லவும் சரியன தலையாட்டி பேணி கிளம்பி இருந்தாள் இல்லம் வந்ததும் மனோ அன்பை தேடி வர அவளோ இன்பாவுடன் தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருந்தாள் அதுவும் இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி அந்த நகைச்சுவை படத்தில் வந்த காட்சிகளுக்கு வாய்விட்டு சிரித்து கொண்டு கண்டு மனோ அவளின் தலைவருட அவளோ அவனையும் படம் பார்க்க கூட்டு சேர்த்திருந்தாள் வந்த சொந்தங்களும் அப்படியே அமர்ந்துவிட அனைவரின் சிரிப்பொலியும் வீட்டை நிறைத்தது அடுத்த நாள் காலை சொந்தங்கள் கிளம்பியிருக்க இன்பாவும் கிளம்பியிருந்தான் அவனின் பெற்றோர் கோகிலா பாட்டி என அனைவரும் இருக்க வேணி குடும்பத்துடன் இல்லம் வர வேணியின் பெற்றவர்கள் குழப்பமும் தவிப்பும் கலந்து மனோவை பார்க்க அப்பா உங்களை ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்கப்பா மனோ மாதவன் முன் வந்து நின்று கூற என்ன முடிவு மனோ மல்லிகாத்த மனசுல பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கற எண்ணம் இருக்குன்னு ஒரு வாரம் முன்னாடி வேணி மூலமா தெரிஞ்சது நானும் பெரியவங்க எல்லாருக்கும் விருப்பம் இருந்தா நடக்கட்டும்னு நினைச்சிருந்தேன் ஆனா கடந்த ரெண்டு நாளா நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அன்புக்கு நடந்தது விபத்து அதை இப்ப பேச வேண்டாம் ஆனா அத காரணமா வச்சுக்கிட்டு வினோத் பேசுறது எதுவும் சரியா இல்ல ஆணும் பெண்ணும் நட்போட கண்ணியமா இருக்க முடியும் ஆம்பளை பசங்க கூட நட்புல இருந்தா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கான்னு அர்த்தம் இல்லை என் தங்கச்சி நட்புல ஆண் பெண் பேதம் பார்க்கலன்னு அர்த்தம் இப்பவே என் தங்கச்சி செய்யாத தப்புக்கு பொது இடத்துல தப்பா பேசி திட்டுற வினோவை அன்புக்கு மாப்பிள்ளையா எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க என்னால அன்ப வினோத்துக்கு கொடுக்க முடியாது அத்த உங்களுக்கு பொண்ணு தான் பொண்ணு கொடுக்கணும்னு ஏதோ ஆசையோ முடிவோ இருந்தா அதை மாத்திக்கோங்க மனோ அவன் மனதில் உள்ளதையெல்லாம் எல்லாம் சொல்லி முடிக்க அங்கே அமைதி அன்பின் அப்பா அத்தியாயம் பதினான்கு அவன் ஏதோ விவரம் இல்லாம பேசிட்டாமனோ மனு அத போய் ஏன் இத்தனை பெருசு விசாலாட்சி கேட்க என்ன பாட்டி பேசுறீங்க அவன் ஒன்னும் குழந்தை இல்ல விவரம் இல்லாம பேச நம்ம வீட்டு பொண்ணு தானே அன்பு இதே அவன் அக்காவுக்கு நடந்தாலும் இப்படிதான் பேசுவானா மனு கேட்க என்னம்மா வினோத் பற்றி உனக்கு தெரியாதா எனக்கு என் பேத்திய என் பேரனுக்கு எடுக்கத்தான் ஆசை விசாலாட்சி சொல்ல முடியாதுன்னு சொன்னா மனோகரன் கேட்க என்ன மாப்ள இப்படி வெட்டி பேசுறீங்க கோபால் கேட்க வேற எப்படி மாமா பேச நேற்று அத்தனை பேர் முன்னாடி அன்பு அவன் பேசினதும் அன்பு அழுதுட்டு போனதும் சாதாரண விஷயமா மல்லிகா மனோ தான் சரி நமக்குள்ள பொண்ணு எடுக்கிறது நல்லபடி நடக்கும் பொண்ணு கொடுக்கற விஷயம் வேண்டாம் நாளைக்கு எல்லாரும் மனசங்கடத்துல நிற்க வேண்டாம் என் பொண்ணு வாழ்க்கை சரியில்லாம அழுதா என்னால் உயிர் வாழவே முடியாது மாதவன் சொல்ல அனைவருக்கும் முகம் சங்கடமாகி இருந்தது மனோகரன் முடிவை மாதவன் ஏற்றிருக்க மல்லிகா கோபாலின் முகத்தை பார்த்தார் மகளின் வாழ்வும் அவர்களின் உறவும் இடையில் இருக்க கோபால் சரியென தலையாட்டி இருந்தார் அங்கே மௌனமே ஆட்சி செய்ய வள்ளி சிவகாமியையும் கோகிலாவையும் அழைத்து கொண்டு சமையல் செய்ய நகர்ந்திருந்தார் வாசலில் அமர்ந்திருந்த வினோத் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பியிருக்க மனோகரன் அவனின் மாமனாரின் முகத்தைத்தான் பார்த்தான் வேணி மாமியாரின் பின்னே சென்றிருக்க மாதவன் முகத்தில் புன்னகை வினோத்தின் நண்பர்கள் சரியில்லை என மாதவன் தங்கையிடம் கூறியிருந்தார் அதை பற்றி மல்லிகா கணவனிடம் தெரிவித்திருக்க அதை அதட்டி கேட்ட தகப்பனிடம் அன்றிலிருந்து தற்போது வரை பேசுவதில்லை வினோத் அதனால் தகப்பனின் தலையீடு எந்த விஷயத்திலும் இல்லாது போயிருக்க வினோத் பழக்க வழக்கங்களில் எல்லை மீற தொடங்கியிருந்தான் மனோவின் மீது உள்ள மரியாதைக்கும் வேணி மீது கொண்ட பாசத்தாலும்தான் இத்தனை நாளும் மனோவிடம் அமைதியாயிருந்தான் இன்று மனோகரனே அன்பை அவனுக்கு தர விருப்பமில்லை என்றும் நம்பிக்கை இல்லாதது போலவும் பேசிவிட முற்றிலும் அன்பை வெறுத்திருந்தான் வினோத் நல்ல முறையில் படித்து அவனுக்கு வேலையும் சம்பாத்தியமும் தேடிக்கொண்டான் ஆனால் அவனின் ஆகாத நட்பு அவனுக்கு குடிப்பழக்கத்தை கொடுத்திருந்தது அதனால் அவனின் நண்பர்களை வீட்டின் பக்கமே வரக்கூடாது என மிரட்டி வைத்திருந்தார் மல்லிகா நண்பர்களுடன் சேர்ந்து சொந்தமாய் தொழில் தொடங்க இருப்பதால் அது அவனின் வீம்பையும் ஏற்றிவிட்டிருந்தது குடியோடு பெண்களை கேலி பேசுவது தன்னை விட பெண்கள் என்பவர்கள் எளியவர்கள் என்ற எண்ணமெல்லாம் சேர அன்பை அலட்சியமாக பார்க்கத் தொடங்கி இருந்தவன் அவளை தெரிந்தே காயப்படுத்தி பார்த்தான் சிறு சிறு வார்த்தைகளில் முன்பு சீண்டி அவளை அழை செய்திருந்தவன் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவும் உதவுவது போல உதவி அவனின் வன்மத்தை கொட்டியிருந்தான் தன்னை வேண்டாம் என்று சொன்னவள் என்ற எரிச்சலும் சேர அவளை நன்றாய் காயப்படுத்தி விட்டிருந்தான் மனோகரன் அவனின் நிச்சயத்தின் முன்பு வரை அன்பின் வாழ்க்கை துணை பற்றி ஒரு முறையும் தீவிரமாக சிந்தித்தது இல்லை வினோத் குணம் சரியில்லாதவன் என்றால் இன்பசழியன் பயங்கர கோபக்காரன் அழுத்தமும் கோபமும் மிக அதிகம் அவனின் கோபத்தை மனோகரனே தாங்க மாட்டான் என்னும் அன்பு எப்படி தாங்குவாள் எனவே அன்புக்கு திருமணம் என்றால் தெளிவாய் அவளின் விருப்பம் சார்ந்து அது அமையட்டும் என்று எண்ணியிருந்தான் மனோகரன் நிச்சயத்திற்கு முன் வேணியுடன் பேசும்போதுதான் மல்லிகா அத்தையின் எண்ணமும் விசாலாட்சி பாட்டியின் ஆசையும் புரிந்தது அவனுக்கு அப்போது கூட நடக்கும்போது பார்த்துக்கொள்வோம் என்று இருந்தவனுக்கு தங்கையை வினோத் பேசிய பேச்சும் குத்தி காட்டும் வார்த்தைகளும் பெரும் அதிருப்தியை கொடுத்திருந்தது பெண் எடுத்தால் பெண் கொடுக்கத்தான் வேண்டும் என நாளை ஒரு நிலை வந்தால் தன் காதலுக்காக தங்கையின் வாழ்க்கையை பணையம் வைக்க தயாராக இல்லை இந்த அண்ணன்காரன் அதனால்தான் அனைவரையும் அழைத்து முடிவாக பேசியிருந்தான் மனோகரன் எடுத்த இந்த முடிவு அவனின் நண்பனுக்கும் பெரிய பாதிப்பை கொடுக்கும் என்று அறியாது போயிருந்தான் தன் தங்கையின் மகனான வினோத்திற்கு தன் மகளை கொடுக்கும் எண்ணம் எப்போதும் இருந்ததில்லை மாதவனுக்கு அதே நேரம் தங்கையிடம் மறுத்துவிட்டு அன்புக்கு இன்பாவை கேட்பதோ அல்லது அதை சார்ந்த பேச்சுவார்த்தை வருவதோ உறவுகளுக்குள் சங்கடத்தை தரும் என யோசித்து அன்று இரவே வள்ளியை வைத்துக்கொண்டு அவரின் எண்ணத்தை தெரிவித்திருந்தார் அன்பை மருமகளாக சிவகாமியும் பத்மநாபனும் எண்ணி பார்த்ததே இல்லை என்பதால் அவர்களுக்கு அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை கோகிலா பாட்டி மட்டும் மனம் போய் இருந்தார் அதற்கு பின்வந்த வந்த நாட்களில் எல்லாம் அன்பு எப்போதும் மாதவனின் கண்காணிப்பிலும் அரவணைப்பிலும் இருந்தாள் அவரே மகளை அனைத்து இடத்திற்கும் அழைத்துச் சென்றிருந்தார் நண்பர்கள் அனைவரும் அவளின் இல்லத்தில் வந்து அவளை பார்த்துச் சென்றனர் கல்லூரி விட்டால் வீடு வீடு விட்டால் கல்லூரி என அன்பின் வாழ்க்கையும் சுருங்கி போயிருந்தது அவளின் இறுதியாண்டின் இறுதி தேர்வு நேரம் வீட்டில் மனோவின் திருமண வேலைகளும் தொடங்கியிருக்க அன்புதான் அனைத்தையும் தேர்ந்தெடுத்து பட்டியல் போட்டு வேலையை நினைவு கூறி முன்னின்று உதவியிருந்தாள் மனோகரன் அவனின் பயிற்சியில் இருந்ததால் அவனால் அதிகம் பேசக்கூட முடியாத சூழல் சரியாய் மனோவின் திருமண வரவேற்பு அன்று அவளுக்கு இறுதி தேர்வெருக்க அதற்கு இன்பா அழைத்து சென்று வருவான் என மனோ கூறியிருந்தான் வினோத் அவனின் தொழிலை நண்பர்களுடன் தொடங்கியிருந்ததால் திருமண வேலைகளை ஒரு பக்கம் பார்த்து கொண்டே இன்னொரு பக்கம் அவனின் தொழிலை கவனிக்க தொடங்கியிருந்தான் மனோவின் திருமணத்திற்கு இன்னும் நான்கு நாட்களே இருக்க மனோகரன் இன்பாவுடன் இல்லம் வந்திருந்தான் தாய்மாமன் என்ற முறையில் மனோவின் திருமணத்தை எடுத்து செய்ய வந்திருந்தது பத்மநாபன் குடும்பம் வீடே விசேஷம் என்பதால் கலகலப்பாக இருக்க அன்பு மட்டும் அவளின் தேர்வுக்கு என அறையில் அடைந்து கொண்டாள் அன்று மனோவும் இன்பாவும் அவனின் நண்பர்களுக்கு அழைப்பு கொடுக்க சென்றிருந்தனர் அவனின் நண்பர்கள் ஏழு பேருக்கும் அழைப்பு கொடுத்துவிட்டு அப்படியே நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு டீ கடைக்கு வந்து சீர்ந்திருந்தனர் இன்பாவின் நல்ல நேரமோ அல்லது அருளுக்கு கெட்ட நேரமோ அவர்களின் கையில் சிக்கியிருந்தான் அருள் இன்பாவே இதை எதிர்பார்க்கவில்லை என்பதால் சற்று நேரத்திற்கு அவனும் எதையும் யோசிக்கவில்லை மனோவிற்கு திருமண நேரத்தில் அருளுடன் வம்பு வளர்க்க விருப்பம் இல்லை அதனால் அமைதியாய் அமர்ந்திருந்தான் இன்பா நண்பர்களுக்கு என இருக்கும் புலனக்குழுவில் செய்தி அனுப்பியிருந்தான் மனோகரன் அவனின் மறுப்பை சொல்ல இன்பா நண்பனை முறைத்து வைத்தான் இன்பா கண்காட்ட அடுத்து நடந்தது எல்லாம் திரைப்பட காட்சி போலத்தான் இருந்தது மனோகரனை நண்பன் ஒருவன் பத்திரமாக அழைத்து சென்றிருக்க இன்பா கண்ணை மூடித் திறந்து சம்மதம் சொல்ல ஐவரில் ஒருவன் அருளின் பக்கத்தில் சென்று நின்று வேண்டுமென்றே அவனின் காப்பியை தட்டிவிட அருள் அவர்களை கூர்ந்து பார்க்க இன்பாவின் நண்பன் சட்டென அருளை அடித்திருக்க அங்கே சண்டை தொடங்கியிருந்தது அருளின் கையிலேயே அடிவிழவும் அவனால் அவர்களை சமாளிக்கவே முடியவில்லை மாப்ள போதுமா நண்பன் ஒருவன் இன்பாவை பார்த்து கேட்க அவன்கிட்ட கேளு அவனுக்கு எந்த கை வேணும்னு எது வேணும்னு சொல்றானோ அத உடச்சி விடு இல்ல கழுவுற கையிலயே திங்கட்டும் வலது கையை உடச்சு விடு படிக்கிறான்னு சொன்னியடா இன்னொரு நண்பன் கேட்க இவன் படித்து நாட்டையா திருத்த போறான் இன்பா கேட்க நண்பர்கள் சிரிக்க அவனின் கையை முறித்திருந்தனர் இல்லம் வந்த இன்பாவை அவசரமாய் மாடிக்கு அழைத்து சென்ற மனோகரன் அவரை என்னடா பண்ண வலது கைய கழட்டி விட்டேன் ஏதாவது பிரச்சனையாக போகுதுரா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்துட்டோண்டா வேலை போக போகுது பாரு மனு கோபமாக நண்பனின் தோளில் அடிக்க நான் தெரியாம தான் காஃபியை தட்டி விட்டேன் அதுக்கு அவன் தான் சார் என்னை முதல்ல அடிச்சான் அதுக்கப்புறம்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அவனை அடிச்சாங்க இது பிரச்சனையே இல்லை சார் அவன் தான் என்னை அடிச்சு பிரச்சனையை தொடங்கினான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இன்பா சொல்ல என்ன சொல்ற இன்பா அவன் உன்னை அடிச்சானா அவனா நாங்க தான் அவனையும் அடிச்சுட்டு எங்களையும் அடிச்சுக்கிட்டோம் போலீஸ் கேஸ் கொடுத்தா நம்புற மாதிரி கொடுக்கணும்ல ஏண்டா உனக்கு தேவையில்லாத வேலை நெஞ்ச தொட்டு சொல்லு உனக்கு கோவம் இல்லை இன்பா கேட்க கோவம்லாம் இருக்குதான் அதே நேரம் அவனை அடிச்சு பிரச்சனையை பண்ணி எதை அன்பு மறந்து பழைய நிலைக்கு வந்திருக்காளோ அத அதை அவளுக்கு நினைவுபடுத்த படுத்த தயாரா இல்லனா அந்த சாக்கடையில கால் வைக்க யோசிக்க காரணம் நானும் நாரணுமே தான் மத்தபடி உன் அளவு கோபம் எனக்கும் இருக்கு மனோகரன் அவனின் உள்ளத்து கோபத்தை சொல்ல எனக்கு அன்பு நான் உசுறு அவளை கலங்க வைக்கிற யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன் பயந்து கூனி குறுகி அழுத முகத்தோட அவளை பார்த்த நேரத்துல இருந்து அவனை வெட்டி போடுற அளவுக்கு கோவம் அவனை உன் கல்யாணம் முடிச்சு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி செஞ்சு விடணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பாரு வசமா வந்து சரியான நேரத்துல சிக்கிட்டான் நான் இருந்த கோபத்துக்கு அவனை கையோட விட்டதே பெருசு இன்பா அதே கோபத்தோடு பேச போதும்டா வேற எதுவும் பிரச்சனை இழுத்து வைக்காத வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை பெருசாகிடும் நம்ம அன்பு நல்லா இருக்கா அது போதும் நமக்கு சரி வா சூடான தண்ணியில குளிச்சுட்டு தூங்கணும் நாளைக்கு அன்ப காலேஜ் கூப்பிட்டு போகணும் இன்பா கண்கள் மின்ன சொல்ல ஹலோ இன்பா சார் நீங்க கனவுல கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க நீங்க உங்க விருப்பத்தை இந்த நிமிஷம் வரை என் தங்கச்சி கிட்ட சொல்லல கடைசியில அவ என்ன போலவே யாரையாவது காதலிக்கிறேன்னு வந்து நிக்க போறா மனு கிண்டலாக சொல்ல ஒரு அப்பு விட்டான் வை கண்ணி கழியாம காதல் கை செத்து போயிடுவேன் என்கிட்ட கிண்டலுக்கு கூட அன்பு வேற ஒருத்தனை விரும்புறான் சொல்லக்கூடாது சரியா சரிதான் மனோ சொல்ல மாடியிலிருந்து புன்னகை முகத்துடன் கீழே சென்றிருந்தான் இன்ப சரியன் அன்பின் அப்பா அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்கு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் nandri